₹10 ticket. ticket. Papa ticket to Mada? Your ticket to Vango. Ticket to Vango. Hey, eat curry and get a Pumba Tavagra. Ticket to Vango. Counter the ticket over Madicida. Travula, Takatavizara. Sama, for our Takatakota Sama. Ticket to them with a castle with that. The Wishimini Passimila Kurkuda. Castle of Cinema Koranga Sama, Sama, Koranga and a picture of Sama. And some part of the Nari were the Sama. And Nari were the Kuru, Tony Kuru, Nayu were the. Are that some Koranga Patamba or Nama Picture and some take a tunnel and some Anjuru ticket Nurwa. Sama. அஞ்சு டிக்கெட் 100 ரூபாய் அளமல்ல சமா 5 ரூபாய் டிக்கெட் 100 ரூபாய்க்கு வித்தாதே பிளாக் 5 ரூபாய் டிக்கெட் 1 ரூபாய்க்கு வித்தா படம் ஊத்திக்கிச்சின்னு அர்த்தம் பிளாக்ல டிக்கெட் வந்த போலீஸ் போட்டுக்காத சமா நான் ஏன் மாட்டறேன் என் முதலாளி பெருமாள் சாமி தான் மாட்டுவான் உன் முதலாளி அவ்வளவு மோசமா சமா மூதேவி மேனேஜர் ப்ரமோஷன் கொடுக்கவே மாட்டேங்கறையா ரொம்ப மோசமா சமா ஏய் நாஸ்டி பெகர் சரிங்க சமா பேரை சொல்லுங்க சமா செக் போட்டு கொடுத்துற சமா செக் ஆமா சமா நீ பேங்க் அக்கவுண்ட் வேற வச்சிருக்கியா 5 பேங்க்ல வச்சிருக்க சமா வேற வேற பாருல 5 பேங்க்ல வேற வேற பேர் இல்லையா யோ நீ மாறு வேஷ்ல வந்திருக்க மாஜி மந்திரியா சமா நம்ம நாயன் சொல்லும் சமய பையன் சொல்லும் சமய ஆனா மந்திரன் சொல்லி அவமானப்படுத்தாதீங்க சமய நம்மள உலச்சி சபர சாதிங்க சமய ஓ மாஜி மந்திரினா அவ்வளவு இன்சல்ட்டிங்கா ஃபீல் பண்றீங்க என்ன சமய நம்மள ஜெயில் வாசல் போய் பிச்சை கூட எடுக்க மாட்டோம் சமய சரி என்னைய பெருமாள் சாமி கை எடுத்து போறற முதலாளி என்னடே ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு முண்டா சேட்டிட்டு வந்தா என்ன யாரும் உனக்கு அடையாது இல்லையா அதுவும் முதலாளி தமிழ் சினிமா தியேட்டர்ல வேலை செய்யறேன்னா அதே டெக்னிக்கல வந்துட்டேன் ஏடா உனக்கு கவுண்டர்ல உட்கார்ந்து ஒழுங்கா டிக்கெட் வைக்க சொன்னா வெளியில நின்னு பிளாக்ல வந்துட்டு இருக்கியா இல்ல முதலாளி இந்த பிளாக்ல டிக்கெட் வித்தாதான் படத்துக்கு ஒரு மரியாதை அதெல்லாம் ஒரு டெக்னிக் உன் டெக்னிக் எங்களுக்கு தெரியும்டா டேய் நீ எல்லாம் பால்ல வெண்ணெய் எடுக்கறவன் நான் பச்சை தண்ணியில வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி விக்கிறவன் தெரியுமா உன்னுடைய ஒழுக்கத்துக்கு மேனேஜர் போஸ்ட் வேற வேணுமா உன்னெல்லாம் ஏதாவது பேசிடுவேன் கட் பண்ணிடுவாங்க உனக்காகவே புது மேனேஜர் போட போறேன்டா போ மரியாதையா போய் அந்த கேட்ல உட்காரு அங்க உட்காந்து டிக்கெட் விக்கணுமா வாட்ச்மேன் வேலை பாரு போடா குட் மார்னிங் மேடம் உங்களுக்கு வேல் தெரியுங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேல் பிச்சைக்கார வேல் தான் போய் பாரு இந்த ஊர் பொண்ணுகளுக்கெல்லாம் வாய் ரொம்ப ஓவர் குட் மார்னிங் மேடம் உங்களுக்கு வேல் தெரியுங்களா ஷூ ஏயா சத்தமா கேக்குற நானே ஹஸ்பண்டுக்கு தெரியாம இந்த வேலுவ வச்சிட்டு இருக்கேன் அங்க பாரு யார்கிட்ட சொல்லிடாத இந்த வச்சுக்கோ மேடம் உங்க பேர் என்னங்க கண்ணகி ஐயோ பேரை மட்டும் வெளியே சொல்லிடாதீங்க மற்றபடி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஓகே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை இங்கிலீஷ் படிச்சாலும் என்ன லஞ்சமா உன்ன வாசல்ல காவலுக்கு நிக்க வச்சா லஞ்சமா வாங்கிட்டு இருக்க ஓகே ஒரு 20,000ல 500 ரூபாய் குறஞ்சது லாக்கர் ரொம்ப நல்லா இருக்குங்க யோ உனக்கு ஏத்த ரொம்ப ஜாஸ்திதான் என்ன பண்றது சைல்ட் வுட்ல இருந்து அப்படித்தான் இப்ப என்ன பண்ணலாம் பிடிக்கலன்னு சொல்லி வேலையை விட்டு போயிடுறேன் விட்டாதானே நீ போவ ஒரு சின்ன ரெக்வஸ்ட்ங்க என்ன அதுல ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்களா குளிருக்கு ஒரு குவார்டர் வாங்கி அடிச்சிட்டு முனியாண்டி விலாஸ்ல போய் நல்லா பிரியாணி ஒரு கட்டு கட்டு வந்துறேன் ஏற்கனவே நீ பட்ட கடனுக்கு இங்க ஒரு வருஷம் வேலை பாத்தாக்கணும் இதுல எக்ஸ்ட்ரா போனஸ் வரையா உனக்கு டெய்லி டீயும் பண்ணும் மட்டும்தான் நாங்க எல்லாம் குளிக்க போறோம் உள்ள எந்த ஆம்பளை வரம் பாத்துக்கோ வாங்கடி அப்படியே வந்தால ரத்த வாந்தி எடுத்து செத்துருவேன் அமரேஷ் உங்க துணிமணியை தூக்கிட்டு போறேன் இனிமே நீங்க கமிஷனர் பொண்டாட்டி கிட்ட சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணாலும் சரி இல்ல இன்டர்போல்ல சொன்னாலும் சரி ஐ டோன்ட் கேர் ஏண்டே சிங்கிள் குவார்டர் சிங்கிள் பிரியாணி கேட்டதுக்கு டகல் பாஜி வேலை பண்ணீங்களே இப்ப சிங்கிள் பீஸோட சிங்கி அடிங்க ஏய் அதனால புடிங்கடி இன்னைக்கு நான் தான் போனியா ஒரு வாழைப்பழம் கொடு பழம் எவ்வளவு 1 2 ரூபாங்க 2 ரூபாயா ரொம்ப ஜாஸ்தி 1 ரூபாய்க்கு வருமா வராதுங்க வராதா வந்துச்சே யோ என் பழத்தை முடி யோ ஐயோ என் தண்ணி என் தண்ணி டேய் டேய் நில்றா டேய் அட பாவி டேய் சொந்த பணத்துல வாயில வண்டிடா ஐயோ தண்ணியே நட வண்டி ஆக்கிட்டியா டேய் டேய் நில்றா இல்லை ஐயோ டேய் ஓடி போடி டேய் நில்றா டேய் போலீஸ் ஐயோ சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க ஐயா என்னையா என்னோட தண்ணியை வந்து தள்ளிட்டு வரேன் என்னது தண்ணியா இது என்ன வை ஸ்கூட்டர் ஓ இந்த வால்டர் திருவாசக ஏரியாவுல ஒட்ட வண்டியை திருட்டு போறானா சரி சார் மூச்சு இறக்கிது உன்னை இல்லாம என் டிரைவர் சொல்ற பின்னால ஏறி கம் ஆன் சார் வரட்டுங்க சார் வண்டியை வரட்டுங்க அப்பா என்ன தூள் ஸ்பீடு பா நம்ம வண்டி கம் ஆன் ஆ நிறுத்துங்க ஆ மச்சி ஹோல்டன் டேய் கைட டிரைவர் ஆ ராஜகோபால் ஏய் வேற ராஜகோபால் ராஜகோபால் டேய் எப்படி இருக்க ஊட்டிக்கு வந்துட்டே நான் எப்பற பாக்க மறந்த டேய் உன்ன ஏய் சுமாரியா உன்ன பாக்குறதுக்கு நான் வந்திருக்கேன் டேய் சொல்றேங்க வாங்க ரொம்ப அது விடு புடிச்சிட்டு சொல்ல ஸ்கூட்டர் டேய் உன்னோட ஸ்கூட்டர் தெரிஞ்சதா நான் தூக்கிட்டு வந்தேன் நீ தான் எடுத்துட்டு போற எனக்கு தெரியும் ஐயோ அப்புறம் எதுக்கு போலீஸ் கூப்பிட்டு வந்த அது தூரக்க லாங் ஷாட்ல பாக்கும்போது யாரோ இருந்தது கிட்ட வந்து க்ளோஸ் அப் பார்த்தா நீடா என்ன இருக்கீங்களே நீங்க என்னங்கடா க்ளோஸ் அப் லாங் ஷாட்னு டெக்னிக்கலா பேசி புருடா விடுறீங்களா டேய் உங்க ரெண்டு பேரும் என்ன அரஸ்ட் பண்ண போறேன் இப்பவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறேன் நான் தான் கேஸே கொடுக்கலையே சார் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றோம் கண்டுக்காம விடுவீங்களா ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அப்புறம் ஐஜி கிட்ட சொல்லிடுவேன் என்னது
ஐஜி தெரியுமா? ஏன் ஐஜி தெரியாதா? காக்கி பேண்ட் காக்கி செட்ட போட்டுட்டு உலக ஒரு இந்தியா அப்படியே சுத்திட்டு அரஸ்ட் देम அப்படி சொல்லி ரூம்ல இருப்பாரு அவர்தானே? சுத்தம் சார், ஐஜிக்கு உறவுக்காரன் சொல்ற ஒரு சல்யூட் கிடையாதா? ராஜகோபால், நீ சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்ட ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் அசந்தா கிட்னியே திருடி வித்துற இந்த காலத்துல உங்க அம்மா தன்னோட கண்ணியே தானமா கொடுத்து இறந்திருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு நீ ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ற ரொம்ப வித்தியாசமான ஆள் தான். அப்புறம் இந்த வேலை கிடைக்கிறதுல உனக்கு ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்டா, வேற யார் யாரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? அவ்வளவு சுலபமா என் முதலாளி யாருக்கா வேலை கொடுத்துருவானா? மிலிட்ரியில கூட ஈஸியா வேலைக்கு சேர்ந்துடலாம், என் முதலாளி கிட்ட நடக்காது, குடஞ்சி எடுத்துருவான். எப்படியாச்சும் இந்த இன்டர்வியூல பாஸ் பண்ண மேனேஜர் ஆண்டா, அப்பதான் என்ன நம்பி இருக்கிற குடும்பத்தை என்னால காப்பாத்த முடியும். ஆறுமுகம், ஆறுமுகம், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. வணக்கம் சார். வாடா ஆறுமுகம், என்னடா லுக்குற, உட்கார்ற. ஏனுங்க தம்பி, இன்டர்வியூக்கு வந்த உங்களை பாடா போடான்னு மரியாதை எல்லாம் கூப்பிட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லைங்களா? சார், நீங்க முதலாளி, நான் மேனேஜர். போடா வாடா மட்டும் இல்ல, போடா வெண்ண, கிழிஞ்சு போன தொன்ன, நாயே, நடுத்தரு பேய, இஷ்டத்துக்கு சொல்லுங்க சார். இந்த கட்டை எல்லாத்தையும் தாங்கு சார். முதலாளி, இவனுக்கு சூடு சொரணை எதுவுமே கிடையாது போல் இருக்கு, ஒரு 10 மார்க் கம்மியா போட்டுக்க. மிஸ்டர் ஆறுமுகம், எஸ் சார், இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் க்வெஸ்சன் கேட்க போறேன். கேளுங்க சார். குட்டினா என்ன? குட்டியா? ஆமாப்பா, குட்டி சார. குட்டினா நெய் மாதிரி இருக்கிற ஃபிகரை தான், அதாவது பொண்ணை தான் குட்டின்னு செல்லமா சொல்லுவாங்க சார். டேய், இது சொல்லிய போடா. குட்டினா என்னன்னு கேட்டவுன, ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு கண்ணுக்குட்டி, ஒரு கழுதைக்குட்டி, ஒரு மொசக்குட்டி, இதுல எல்லாம் ஒன்று சொல்லாமல. நான் தெய்வமா கும்பிட தாய் குளத்து போய் குட்டிங்கிற என் ஃபேக்டரியில் எத்தனை லேடிஸ் வேலை செய்யறது தெரியுமா? என் தியேட்டருக்கு எத்தனை லேடிஸ் வர்றாங்க தெரியுமா? யாராவது ஒருத்தி வாடி குட்டி நீ கைப்பிடிச்சு எடுத்தீங்கன்னா என்ன சொல்றேன்? கண்டிப்பா கைப்பிடிச்சு. அப்புறம் நான் அனுப்ப போடா. குமார், குமார், அந்த ஆள் எப்படி எல்லாம் லொல்லு பண்ண இருக்கவங்க கிட்ட சொல்லிருக்கேன், அடிச்சு தூள் கிளப்பிட. திடீர்னு கடவுள் உங்க முன்னாடி வராரு வச்சுங்க, போங்க சார். அட, வர மாட்டாரு பா, ஒரு தமாஸ் தான் வந்து உனக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. கம்பெனி நல்லா இருந்ததுன்னா நீ உருப்படாம போயிருவ, நீ நல்லா இருந்தீங்கன்னா கம்பெனி உருப்படாம போயிருந்தாருன்னா அதுல நீ எதை கேப்ப? கம்பெனி தான் நல்லா இருக்கணும் கேட்பேன் சார். அப்ப நீ உருப்படாம போயிருவியே, உருப்படாத மேனேஜர் வச்சு நான் என்ன சூசைடா பண்ணிக்கிறது? அனுப்புடா. ஐயோ 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 ஐயோ, இது வேணுமா? லெதர் ஷூ